ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டூ வே வால்வ், த்ரீ வே வால்வ், இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம டூ வே வால்வ் பற்றி பார்க்கலாம். டூ வே வால்வ் அப்படின்றது என்னென்னா, ஒரு இன்னு அவுட்டு, இதுதான் டூ வே வால்வ். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஹெச் உள்ள நம்மளோட ரிட்டர்ன் லைன் அவுட்டில் வந்து வச்சுருப்போம். இது நம்ம செட் பாயிண்ட் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இந்த ஆக்சுவேட்டரில் இருக்க மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி ஓப்பன் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து வெளியே வந்து அவுட் ஆகும். இப்படி நமக்கு டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வால்வ் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும்போது நமக்கு வந்து ரூமில் வந்து ஸ்டாண்டர்டாக டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜில் பார்க்குறது நம்ம இந்த ஏஹெச்சோட இன்லெட்டில் வந்து ஸ்டெய்னர் இருக்கும். ஸ்டெய்னருக்கு அப்புறம் வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து காயில் உள்ளே போயிட்டு வெளியே அவுட் ஆகிற இடத்துல நமக்கு வந்து ஆக்சுவேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆக்சுவேட்டர் வந்து எவ்வளோ செட் பாயிண்ட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் வந்து வெளியே போகும். அப்படி வந்து ஃபுல் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து சுத்தமாக வெளியே வாட்டர் போகாது. ஓகே, இந்த ஒரு ஏஹெச்லேருந்து வாட்டர் வந்து வெளியே போகலை. இதே வந்து ஒரு பில்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஏஹெச் இருக்கலாம், ஒரு 20 ஏஹெச் இருக்கலாம். அந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 5 ஏஹெச் இருக்க ஒரு பில்டிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஏஹெச்லேயும் வந்து ஒரு ஒரு செட் பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ அந்தந்த லொக்கேஷன்ஸில் வந்து அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு என்னாகும், வால்வ் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இந்த டூ வே வால்வ் யூஸ் பண்ணுற இடத்துல நமக்கு 1/1 வந்து வால்வ் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அப்போது சில்லருக்கு வந்து ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா வாட்டர். அப்போ அதோட ரேஷியோ வந்து கம்மியாகிட்டே வரும். அப்போது ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு ஆன் பண்ணுறோம், ஃபுல் லோடில் இருக்கும். அப்போ வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து வால்வ் ஓப்பனில் இருக்கும், கூலிங் வந்து நார்மலாகிட்டு இருக்கும். இப்போ ஆஃப்டர் ஒரு 10 மணிக்கு மேலே அதே லொக்கேஷன்ஸில் வந்து எல்லாருமே வந்து ஆம்பியண்ட்டும் ஆம்பியன்ட் டெம்பரேச்சரும் நமக்கு லோவாக இருக்கும். ப்ளஸ் வந்து உள்ள ஃப்ளோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லோடு கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஏஜுமே வந்து வச்சுருக்க செட் பாயிண்ட்டை வந்து ஒரு 24 டிகிரி அப்படின்னா உள்ளே வந்து ஒரு 23.5 இல்லை 23.8 இந்த ரேஞ்ச் இருக்கிறதுனால நமக்கு எல்லா ஆக்சுவேட்டருமே க்ளோஸில் இருக்குது. அப்படி நடக்கும்போது நமக்கு வந்து சில்லருக்கு வர வாட்டரோட லெவல் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து சில்லர் வந்து எல்பியில், அதாவது லோ செக்ஷன் ப்ரெஷரில் ட்ரிப் ஆகும், இது சென்ட்ரிஃபியூகல் வந்து சர்ஜ் ஆகும், இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும். அதை மாதிரி ஆகக்கூடாது. அதுக்காக தான் வந்து நான் இந்த டாட்டட் லைனில் கொடுத்துருக்க பைபாஸ் வால்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவேட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சுவேட்டர் இப்போ நமக்கு அதே மாதிரி இந்த ஹெட்டரில் வந்து ப்ரெஷர் ரைஸ் ஆகும். என்ன ரீசன்னா நமக்கு அவுட்டில் வந்து தண்ணி வெளியே போகலை. அப்போ ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து நமக்கு தண்ணி வெளியே போகிறதுனால இன்னில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பில்டப் ஆகும். இங்கே வந்து ப்ரெஷர் சென்சார் மூலயமா இந்த லிமிட்டுக்கு மேலே ப்ரெஷர் ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பம்போட ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். அப்படி ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும்போது அங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக பில்டப் ஆகாமல் நமக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகும். அப்போ கிராஜுவலாக ஒரு 30-70% ரேஷியோவில் இப்போது ரன் ஆகும்போது இப்போது நமக்கு 30% தான் லோடு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பம்போட ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு நார்மலாக இருக்கும். இதே நமக்கு வந்து பம்பு வந்து 100% ஸ்பீடில் ரன் ஆகுது, ஆக்சுவேட்டர் எல்லாமே க்ளோஸில் இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னில் ப்ரெஷர் பில்டப் ஆகும். அப்போ நமக்கு பெல்லோலையோ இல்லை வந்து காயிலையோ வந்து எங்கே வீக்காக இருக்கோ அங்கே வந்து பஞ்சர் ஆகிடும். அப்போது இந்த மாதிரி டூ வே வால்வ் யூஸ் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து பம்பு வந்து மேக்ஸிமம் ஆட்டோ கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகாமல் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த பைபாஸ் லைன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னில் இருந்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவுட்லைட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ன ஆகுன்னா அவுட்டுக்கு சில்லரோட அவுட்லெட்டுக்கு வந்து நமக்கு தண்ணி வரணும் அப்படின்னா இந்த டாட்டட் லைனில் இருக்க ஆக்சுவேட்டர் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இன்லேருந்து வர வாட்டர் வந்து அவுட்டில் வரும். அப்போ நமக்கு இன்னில் ஆல்ரெடி நமக்கு 8 டிகிரி வாட்டர் வந்து உள்ளே என்ன வருது, நம்ம அவுட்டில் வரும்போது அப்போ சில்லரோட என்ட்ரிங் டெம்பரேச்சரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சேம் ஒரு 8.5-8 இருக்கும்போது நமக்கு சில்லர் வந்து ஆன் ஆகாது. ஏன்னா அந்த வச்சுருக்க செட் பாயிண்ட் 8 டிகிரி வைக்கிறோன்னா அதுதான் நமக்கு என்ட்ரிங்கே ஆகும். அப்போது வந்து நமக்கு சில்லர் ஆன் ஆகாமல் நம்ம வாட்டர் ஃப்ளோ நார்மலாக மெயின்டைன் ஆகும். இது வந்து கிராஜுவலாக நமக்கு வந்து
அந்த வால்வு க்ளோஸில் இருக்கும்போது இந்த இன்னோட பர்சன்டேஜ் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆகும். அதே மாதிரி நமக்கு வந்து இன்னில் இருக்க ப்ரெஷரும் வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகாமல் நம்ம பைபாஸ் ஆகும்போது அப்போ இன்லெட்டில் இருக்க பெல்லோஸு ப்ளஸ் வந்து எந்தனா காயில்ஸில் வந்து டேமேஜ் ஆகாமல் நமக்கு வந்து யூனிட்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். அப்போது இதில் வந்து நமக்கு டூ வே வால்வில் பம்ப் வந்து ஆட்டோ கண்ட்ரோலில் இருக்கணும். அதே மாதிரி பைபாஸ் வால்வ் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக ஒர்க் ஆகணும். இதிலே இன்னொரு டைப் இருக்குது, இந்த ஹெட்டர் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டு ஹெட்டர், அதாவது இன்னோட ஹெட்டர் அவுட்டோட ஹெட்டர், இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மேலே அதாவது டெரஸ் கிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ டாப் ஆஃப் த ஃப்ளோர் ஒரு 12 ஃப்ளோரில் ஒரு 20 ஃப்ளோர் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோரில் எண்டில் எங்கே இருக்கோ இன்னும் அவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் லைன் கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி. இப்போது ரெண்டு லைனும் நம்ம கனெக்ஷனில் இருக்கும்போது, இப்போது ஃபுல் லோடில் இருக்கும்போது நமக்கு டாப் எண்டில் வந்து நமக்கு ப்ரெஷர் இருக்காது. அப்போது நமக்கு வந்து வால்வ் இங்கே க்ளோஸ் ஆக இன்னில் வந்து ப்ரெஷர் ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எண்டில் வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகும்போது அந்த வாட்டர் வந்து நமக்கு திரும்ப ரிட்டர்ன் வழியாக சில்லருக்கும் வரும். அது மாதிரியும் வந்து பைபாஸ் லைன் கொடுத்துருப்பாங்க சில டிசைன்ஸில், அது டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நெக்ஸ்ட் நம்ம த்ரீ வே வால்வை பற்றி பார்க்கலாம். த்ரீ வே வால்வ்ன்றது நமக்கு இன்னுக்கும் அவுட்டுக்கும் நடுவில் ஒரு பைபாஸ் லைன் மாதிரி தான் அது. இப்போ நமக்கு டூ வே வால்வில் ரிட்டர்ன் வந்து தனியாக போய் ஹெட்டரில் தான் கனெக்ட் ஆகும். பட் இந்த த்ரீ வே வால்வ்ன்றது ஒன்ஸ் நம்ம வைக்கிற டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து வால்வ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏஹெச் உள்ள இன்னான வாட்டர் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிடும் அவுட்டில், இன்லெட்லேருந்து வர வாட்டர் வந்து அவுட்டில் ரிட்டர்ன் ஆகும். இப்படி ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு ஒரு ஏஹெச்னும் போது நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு 24 degrees வச்சுருக்கோம் மார்னிங்கில், இப்போ உள்ளே வந்து ஒரு 30 degrees கிட்டே இருக்குது. அப்போது நமக்கு என்ன ஆகும்னா ஏஹெச்சில் இப்போ 8 degrees வாட்டர் இன் ஆகுது அப்படின்னா நமக்கு இதில் சைக்கிள் ஆகிட்டு நமக்கு நார்மலாக அவுட்டில் வந்து வெளியே ஹெட்டரில் போயிடும். இப்போ வந்து நமக்கு 24 degrees வச்சது இப்போ நமக்கு 23.5 இந்த ரேஞ்சுக்கு வந்து டெம்பரேச்சர் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனவுடனே நமக்கு என்ன ஆகும், இந்த பைபாஸ் உள்ள ஆக்சுவேட்டர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு அவுட்டில் இருக்க ஏஹெச்லேருந்து அவுட் ஆகிற வாட்டர் வந்து நமக்கு அங்கேயே ஹோல்ட் ஆகிடும், இன்னில் இருக்க வாட்டர் வந்து நமக்கு அவுட்டில் வெளியே போகும். இது வந்து நமக்கு ஒரு ஏஹெச்சில் ஆகும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதே நம்ம ஃப்ளோர் வைஸில் ஒரு இருக்கும்போது ஒரு 50 AHU இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 25 AHU 50% வந்து நமக்கு இதே மாதிரி ரிட்டர்ன் ஆகும்போது நமக்கு சில்லரில் வந்து லோடு ரெடியூஸ் ஆகும். அப்போ வந்து சில்லரில் லோடு ரெடியூஸ் ஆகும்போது நமக்கு வந்து பவர் கன்சப்ஷன் சேவ் ஆகும். இந்த இமேஜில் பார்க்குறது நம்ம வந்து இன் ஆகிறது 8 degrees, நமக்கு ஏஹெச் காயில் உள்ள நம்ம ஹோல்ட் ஆகிடுது வாட்ரு, அதுக்கப்புறம் ஆக்சுவேட்டர் வால்வ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும்போது இன்னில் இருந்து நமக்கு ஏஹெச்சோட ரிட்டர்ன் லைனில் இன்னோட வாட்டரே வந்து நமக்கு அவுட் ஆகுது. இந்த த்ரீவே வால்வ்னால் நமக்கு சில்லரோட வாட்டர் லூப் லைனில் எந்த ஒரு ப்ரெஷர் இதுவும் பில்டப் ஆகாது, நம்ம ருட்டீனாக அந்த வாட்டர் சர்க்குலேஷன் வந்து நார்மலாக நடக்கும். இப்போ நம்ம பார்க்குறது சில் வாட்டர் லைனில் ஹெட்டர் லைனில் வர சில்லரோட இன் அவுட்டு ப்ளஸ் வந்து பைபாஸ் லைனு. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ரெஸ்ஸாக சில்லரில் ஒரு 10 degrees வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏஹெச்சில் வந்து அவுட் ஆகிற வாட்டர் அது வந்து பார்த்திங்கன்னா சில்லரோட இன்னில் வந்து 14 degrees வரும். அதில் சில்லரில் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு அகைன் வந்து ஒரு 10 degrees வந்து ஏஹெச்சுக்குள்ளே இன்ன ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே வந்து டூ வே வால்வ் இருந்தது அப்படின்னா நமக்கு அங்கே வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும்போது பம்போட ஸ்பீடு வந்து கம்மியாகும். அதே மாதிரி ஆக்சுவேட்டர் வந்து நமக்கு இந்த பைபாஸ் ஆக்சுவேட்டர் ஓப்பன் ஆகும்போது 10 degrees வாட்ரு நமக்கு சில்லர் உள்ளே இன்ன ஆகும். அப்படி வந்து நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஃபுல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த 10 degrees கூலிங் ஆகிட்டு வர வாட்டரே வந்து சில்லருக்கு போகும்போது சில்லர் வந்து நமக்கு கட் ஆஃப் ஆகிடும். இது மூலிமா வந்து நம்ம ப்ரெஷர் பில்டப் ஆகிறதையும் இன்லெட்டில் தவிர்க்கலாம், அதே மாதிரி பவர் சேவிங் ஆகும். இந்த பைபாஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இன்னில் கனெக்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில்
இதில் வர இந்த மேக்கப் லைன் வந்து வாட்டரோட லெவல் நம்ம கம்மியாகும் போதெல்லாம் டாப் அப் ஆகிறதுக்கு. வால்வ் வந்து இப்போ க்ளோஸ் கண்டிஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.